புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷலாக எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பேச போகிறோம், என் வியூவர்ஸுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்க போகிறோம்? கிட்னி ஸ்டோன் பற்றி வந்து பேசலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கல்லடைப்பு, சிறுநீரக கற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையினாலையும் ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாலையும் தான் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற அந்த சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே உடல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 85-90% பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீரால் ஆனது தான் நம்மளுடைய உடம்பு. இப்போது அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய டெய்லி எடுக்கக்கூடிய உணவுகளும் சரி, அது கூட வந்து நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கற்கள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இந்த சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள், அதாவது மினரல்ஸில் வந்து நம்ம குடும்புக்கு தேவையான எல்லா தாது உப்புகளையும் எடுத்து, அதுக்கப்புறம் நமக்கு தேவையற்ற மினரல்ஸ் தாது உப்புகள் வந்து நமக்கு கிட்னிலேருந்து நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு எலிமினேட் பண்ணி நம்மளுடைய யூரின் வழியாக அந்த தேவையற்ற தாது உப்புக்களை வந்து நம்மளுடைய சிறுநீரகம் வந்து வெளியேற்றும் போது தான் அந்த மாதிரி யூரின் வழியாக நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகுது. இப்போ அந்த மினரல்ஸ் வந்து நமக்கு தேவையற்ற அந்த மினரல்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகலை, நமக்கு கிட்னிலே வந்து படிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை தொடர்ந்து நமக்கு அந்த கிட்னி ஸ்டோன் கிறிஸ்டல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது கிட்னி ஸ்டோன் வந்து ஏன் வந்து அந்த தாது உப்புக்கள் ப்ராப்பராக நமக்கு வெளியேறாமல் கிட்னிலே வந்து படிய ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற தாது உப்புக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து தண்ணி, வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும் கிட்னிக்கு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வாட்டர் எடுக்கலை அப்படின்னா, அந்த உப்புக்கள் வந்து ப்ராப்பராக யூரின் வழியாக வந்து எலிமினேட் ஆகாமல் நமக்கு அந்த கிட்னி உள்ளேயே நமக்கு வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதிகமாக வந்து ஏசி அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம வீட்லேயும் சரி, அது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் ரிலேட்டடாக எங்கே போனாலுமே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏசியிலே இருக்கிறதுனால நம்ம வியர்வை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போது ஏசியில் இருக்கும்போது நமக்கு வியர்வை அப்படிங்கிற அந்த சென்சேஷன் நமக்கு வந்து வெளிப்படாதனால, இல்லை ஸ்கின்ல வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையோ நமக்கு வெளியில் அந்த ஸ்வெட்டிங் வந்து நமக்கு வெளியேறாமல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி வந்து எடுக்கக்கூடணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்து நமக்கு இருக்காது. தாகம் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். அப்போது நமக்கு ப்ராசஸ், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து டைஜஷனுக்கு ப்ராப்பராக நடந்து அந்த உப்புக்கள் வந்து நமக்கு வெளியேறாமல் இருக்கும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன், ஏசி அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது, ஏசியில் இருக்கோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வாட்டர் வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏசியில் இருந்தால் கூட நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வந்து நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா வளர்ச்சிதை மாற்றத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்களுடைய வளர்ச்சிக்கும், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு, டைஜஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வாட்டர் வந்து தேவை. அப்போ ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-3.5 லிட்டர்ஸ் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செரிமானம் கரெக்டாக நடக்காமல் அந்த உப்புக்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேறாமல் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம், இப்போ வந்து தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கிறதப்போ அது மட்டும்தான் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு மெயின் காரணமாக அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அது கூட நம்ம உணவுகளில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வந்து ஆக்சலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிலம் உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்தோடு இந்த ஆக்சலிக் அமிலம் வந்து சேரும் பொழுது நமக்கு கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற அந்த ஸ்டோன்ஸ் தான் காமனாக பொதுவாகவே இப்போ ஒரு 100 பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 90% வந்து இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு வந்து அந்த ஆக்சலிக் அமிலம் உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு கால்சியம் சுண்ணாம்பு சத்தோடு சேர்த்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஆக்சலிக் அமிலம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய தக்காளியில் வந்து இருக்குது, அது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், இந்த மாதிரி உணவுகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தோடு சேர்ந்து நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இதை தொடர்ந்து வேறு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கூடிய வாட்டர் இன்டேக் வந்து குறையறதுனாலையும் நமக்கு ஆக்சாலிக் அமிலம் எடுக்கிறதுனாலையும் நம்ம இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். இது கூட நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, அதே மாதிரி கிட்னியோட செயலிழப்பு அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கலை, அதோடைய செயல்பாடு வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாலும், கிட்னியில் வேறு ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷனோ வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த யூரின் அவுட்புட் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாலும் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உருவாகும். இப்போ பொதுவாகவே எனக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் வாட்டர் இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன், அது வந்து எலிமினேட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஒரு மருத்துவம் எடுத்து நம்ம வந்து அந்த அலோபதி மருந்துகளோ இல்லை நம்மளோட சித்தா மருந்துகளோ இந்த மாதிரி மருத்துவம் எடுத்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்டோன் தொந்தரவுகள் இருந்துச்சு, அதை நான் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக இது பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஆக்சாலிக் அமிலம் சேர்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மாத்திரைகள் வந்து நிறைய எடுத்துக்கிறோம், ஏதாவது வலிகள் அதாவது பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைனா விட்டமின்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி மாத்திரைகள் எந்த விதமான விஷயங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத்திரைகள் எடுக்கும்பொழுது நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகுது, அதனால் வந்து நம்ம கால்சியம் சார்ந்த உணவுகளோ மாத்திரைகளோ எதுவுமே நம்ம எடுக்காமல் இருந்தோம், இப்போ உணவில் வந்து சுத்தமாக கால்சியமே எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் வந்து இல்லை ஒரு 1000 மில்லிகிராம் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1000 மில்லிகிராம் நமக்கு கால்சியம் தேவை, நமக்கு சின்னாம்பு தத்து தேவை அப்படின்னா நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக எடுக்காமல் இருந்தோம், அந்த தேவைக்கேற்ற அந்த கால்சியம் சத்து வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போன்ஸ்லேருந்து டீமினரலைசேஷன் ஆகி அங்கேருந்து வந்து கால்சியம் வந்து எடுத்து நமக்கு திரும்பவும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட நம்ம அதிகமான அளவுகள் வந்து கால்சியம் சத்துள்ள உணவுகளோ இல்லை இது வந்து நம்ம எடுத்துக்காமல் இப்போ ஒரு 100 மில்லிகிராம் தேவை அப்படின்னா ஒரு 70 மில்லிகிராம் அந்த மாதிரி மினிமல் அமௌண்ட்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு டீமினரலைசேஷன் நடக்காமல் இருக்கும், அப்போ திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து சுண்ணாம்பு சத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தால் கூட நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய போன்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து டீமினரலைசேஷன் ஆகி நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால்சியம் வந்து சுத்தமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம சுத்தமாக வந்து சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கலன்னா நமக்கு ஸ்டோன் உருவாகாது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தவறான விஷயம். நமக்கு தேவைக்கேற்றதை விட அளவுகள் வந்து குறைவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ இதை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிறுநீரகத்தை வந்து செயல்படுறதுக்கு சிறுநீர் பெருக்கி மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். அப்படிலாம் உணவுகளை வந்து சிறுநீரை வந்து பெருக்கிறதுக்கான காய்கறிகள் நீர் காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மினிமல் அமௌண்ட்டில் இப்போ வந்து ஒரு 1 mm சைஸில் இப்போ 3 mm 4 mm அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம நீர் காய்கறிகள் சிறுநீர் பெருக்கி செய்கையுடைய உணவுகள் இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக யூரின் வழியாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்துடும். அப்படி இல்லை நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது அந்த மாதிரி அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகும்போது தான் அதற்கேற்ற மருத்துவம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கிற கழிவுகளை வந்து எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோமோ நம்ம டாக்ஸின்ஸை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறோமோ அதே மாதிரி நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகளை யூரின் வழியாக வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் வந்து கொடுத்து திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான மருத்துவம் கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த கிட்னி ஸ்டோன்லேருந்து முழுமையாக நம்ம வெளியில் வந்துடலாம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 முறை 3 முறை வந்து நான் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கேன் திரும்பவும் எனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த யூரினரி ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெடிப்புகள் பாலங்கள் வந்துருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்து நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, நம்ம விட்டமின் ஏ சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த வெடிப்புகளில் நமக்கு திரும்பவும் வந்து அந்த உப்புக்கள் வந்து தேங்கும்பொழுது நமக்கு சிறுநீர் குழாய்கள்லையோ நம்ம வந்து பிளாடர்லேருந்து 20 hours வரக்கூடிய அந்த இடத்துல கூட நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிப்பீட்டடாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய உப்புக்கள் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் எடுத்து அந்த யூரினரி ட்ராக்ல இருந்து 20 hours பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்புகள்லாம் வந்து கிளியர் அவுட் ஆகிறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் மருந்துகள் எடுக்கும்பொழுதே ரிப்பீட்டடாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமையும் பார்த்துக்கலாம், இருக்கிற ஸ்டோன்ஸும் நம்ம யூரின் வழியாக வந்து வெளியேற்றுக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வியர்வை மூலமாகவும் நம்மளுடைய சிறுநீர் கழிக்கிறது மூலியமாகவும் நம்ம மலம் வெளிப்படுத்துறதுனாலையும் தான் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த 3 processனால தான் நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் கழிவுகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய எடுக்கக்கூடிய உணவுகள் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்டேஜஸும் வந்து நம்ம வெளியேற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஷன் வழியாகவும் நம்ம யூரின் வழியாகவும் ஸ்வெட்டிங் வழியாகவும் நம்ம வெளியேற்றுறோம். இது வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம், இந்த 3 விஷயங்களும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக ஒரு 2 முறை போகிற மாதிரி யூரின் வந்து ஒரு 6 முறை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்வெட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு டெய்லி
டெய்லி வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம், நம்ம கழிவுகளை வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து வெளியேற்றிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். அந்த கிட்னி ஸ்டோனோட அளவுகளை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து மருத்துவம் எடுக்கும்பொழுது நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கலாம், அறுவை சிகிச்சை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க மேம். வணக்கம் டாக்டர் ஆன்கால். ஹலோ, வணக்கம் மேடம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். தூத்துக்குடியில இருந்து சரண்யா பேசுறேன். எங்க அம்மா கண்டி கேட்கணும். ஓகே சரண்யா, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம், எங்க அம்மாவுக்கு வந்து நெஞ்சில வந்து ஒரு சைடு சளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கப்பா. அத ஆடதொட இலை வந்து ட்ரை பண்ணலாமா, வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. சரிங்கம்மா. பஃப் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? இல்ல மேம், மூச்சுவிட கஷ்டப்படுறாங்க ரொம்ப. சரிங்கப்பா. இப்போ நமக்கு வந்து நுரையீரலை சுற்றி நமக்கு வந்து கோழைகள் இருக்குது, நமக்கு மியூக்கஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றத்திற்கான மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆடாதொடை வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் ஃபுல்லாக வந்து நமக்கு எலிமினேட் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும். நமக்கு வாய் வழியாகவும் வரும், மோஷன் வழியாகவும் வந்து போக ஆரம்பிக்கும். ஆடாதொடை இலை வந்து நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 இலை எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயம் போட்டுட்டு அது கூட வந்து நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி வாங்கிக்கோங்க. அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து அந்த ஆடாதொட இலை கஷாயமில் வந்து இந்த திப்பிலி சூரணம் வந்து சேர்த்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரலாம். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆடாதொட இலை கஷாயம் ப்ளஸ் திப்பிலி சூரணம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி ஃபுல்லாக உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்லாட்னா கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட பூங்கற்பூரம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம செஸ்டில் முதுகில் இந்த மாதிரி அந்த நுரையீரல் பகுதியில் வந்து கொஞ்சம் ஹீட் பறக்கிற மாதிரி ஹீட் உருவாக மாதிரி அந்த ஆயில் வந்து நல்லா அப்ளிகேஷன் பண்ணி விட்டோம் அப்படினாவே அந்த உள்ள இருக்கக்கூடிய கோழை வந்து நமக்கு ஃபுல்லாவே வெளியில குறைஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட பாத்தீங்க அப்படினா அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த செஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கோழை மட்டும் வெளியேற்றதுக்கான மருத்துவம் இல்லாம திரும்பவும் வந்து நமக்கு அந்த ரிப்பீட்டடா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கோழை வந்து ஏற்படுத்தாம இருக்கிற மாதிரி நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு முழுமையா வந்து குணமடையும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நமக்கு வந்து கோழை சேராம இருக்குமா நம்மளோட மருத்துவமனை கூட நீங்க நேர்ல போய் பாருங்க. இப்ப நான் சொன்ன டிப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன்கால். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணசாமி, திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதான் மோஷன் லூசாவும் டைட்டாவும் போறது நார்மல் ஸ்டேஜில் போகுது. இவங்க ஆர்ஜேஎல் தான் மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நைட் சாப்பிட்டு காலையில் ஒருக்க 10 மணிக்கு ஒருக்க சாயந்தரம் ஒருக்க போகுதுங்க. தண்ணி மாதிரி இல்லாம கெட்டியாவும் இல்லாம நார்மல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு. குமட்டல் வருதுங்க, ஏதாவது மோஷன் போகாத கொஞ்சம் மேல குமட்டல் மாதிரி வருது. ஓகேப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு மற்றும் வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறோம். இப்போ நைட் வந்து ஒரு பவுடர் வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்க மாதிரி மும்மலம் அருநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 முறை இல்லைனா ஒரு 2 முறை வந்து மோஷன் நல்லா நம்ம ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் கேஸோ இல்லை வந்து இன்டைஜெஷனோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம மருத்துவம் எடுத்து நமக்கு வந்து மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை 3 முறை போகும்பொழுது நம்ம ப்ராப்பராக வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப பிளண்ட் டயட்டடாக எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு செரிமானத்திற்கு அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம உணவுகள் எடுத்துக்காமல் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்காது. இப்போ நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இல்லை கிடினஸ் வந்து இருக்கும், இல்லை வந்து பிடிப்புகள் வந்து இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், இல்லை குமட்டல் தன்மை வந்து இருக்கலாம். இப்போ நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போனால் கூட நமக்கு மந்தம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஒரு கேஸ் வந்து எழும்பி நமக்கு மேல் நோக்கி எழும்பும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து குமட்டல் தன்மை இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து அந்த வாமிட் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி வந்து இருக்கிறது, இல்லை ஒரு சில பேருக்கு தலையில் பகுதிகளில் வந்து வலிகள் வந்து இருக்கும். மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போனால் கூட அந்த மோஷன் போகும்போது ஒரு சில பேருக்கு தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னாவே இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க பொடியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து நிலவாகை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நிலவாகை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. இது கூட குரோசானி ஓமம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அவருக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக உணவுகளை நீங்கள் சேர்த்துக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த வாயுக்கள் வந்து
மேலெழும்பாம பாத்துக்கலாம், குமட்டல் தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலயும் வந்து நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். நமக்கு அந்த கேஸ்டைட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு மருத்துவம் கொடுக்குறோம். நீங்க நேரில் போய் பார்க்கலாம். நன்றி ஐயா, அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன், எட்வின் பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். எனக்கு இந்த மூட்டு ஜாயிண்ட் கலர் எல்லாம் வலியா இருக்கு, கழுத்து ஒரு 10-17 வருஷமா இருக்கு. ஓகே சார், எந்த மூட்டுகள்ல வலி இருக்கு? ஃபர்ஸ்ட் குதிகால் வலியா வந்துட்டு இப்ப முட்டு கழுத்து விரல்கள் எல்லாம் கழுத்து எல்லாம் கொஞ்சம் அணக்கவே முடியல, ஒரு ஸ்டக் ஆனது மாதிரி இருக்கு. நிறைய மருத்துவம் பார்த்தேன், ஒரு வித்தியாசமும் இல்லை. உங்க விளம்பரம் உங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தா வித்தியாசம் வருமா? ஓகே, எல்லா மூட்டுகள்லயும் வீக்கம் இருக்குங்களா, வலி இருக்குங்களா? வீக்கம் இல்ல, வீக்கம் நேரம் இருக்கு, இப்ப வீக்கம் இல்ல, ஸ்டக் ஆனது மாதிரி இருக்கு, திருப்ப முடியல, அப்படியே ஸ்டக் ஆனது மாதிரி இருக்கு எல்லா கழுத்துகள் எல்லாம். சரிங்க சார், இப்ப நமக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் நமக்கு இப்ப நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கும் போது நமக்கு ஆரம்ப நிலைகளை வந்து சின்ன சின்ன மூட்டுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ரெஸ்ட்ல இருந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணோம் இல்ல எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா கூட அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப விரைப்புத்தன்மை, அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மூட்டை வந்து நமக்கு நார்மலா ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு கை விரல்களை வந்து மடக்கணும் நீட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கூட நமக்கு வந்து பண்ண முடியாத அளவுக்கு இந்த முடக்குவாதம் வந்து தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய எல்லா மூட்டுகளுமே சின்ன சின்ன விரல் மூட்டுகள்ல இருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள், முழங்கால் மூட்டு, கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, எல்லா விதமான மூட்டுகளுமே ஜாயின்ட்ஸுமே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நம்ம வந்து இதுப்பையும் வந்து மருத்துவம் எடுக்கல அப்படின்னா எல்லா மூட்டுகளையும் வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு வாதம் அதிகமாகும்போது நம்ம சித்தா கான்செப்ட் படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளில் நமக்கு வாதமில் வந்து நமக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லையும் வந்து வலிகள், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதுக்கு வந்து வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடக்கருத்தான் கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது கூட கோரைக்கிழங்கு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நிழலில் வந்து உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் வந்து பால் எடுத்துட்டே வந்தீங்க அப்படினாலே நமக்கு அந்த குதிகால் வாதம் அது கூட பாத்தீங்க அப்படினா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லா வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நீங்க ஒரு ஆர்ஏ ஃபேக்டர் வந்து செக் பண்ணிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து நம்மளோட மருத்துவமனை கூட நீங்க நேர்ல வந்து பார்க்கலாம். நமக்கு அந்த ஆர்ஏ ஃபேக்டர் முடக்குவாதம் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு, அதோட ரேஞ்சஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவம் கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஆரம்ப நிலையிலே அந்த முடக்குவாதம் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதற்கான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம், அந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நம்ம நெகட்டிவ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லை நம்ம வந்து அந்த வலிகளோட வந்து நம்ம இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே வந்து டிஃபார்மிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆரம்ப நிலையிலே வந்து கவனிக்கணும். கண்டிப்பாக ஆர்ஏ ஃபேக்டர் வந்து ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ், முடக்குவாதம் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம்ல வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட் ஆகிறதுனால வரது கூட இருந்தா கூட நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னாவே ஆர்ஏ ஃபேக்டர் வந்து லைஃப் லாங் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும், மாத்திரைகள் எடுக்கணும். இந்த வலிகள் வீக்கங்கள் வரும்பொழுது நமக்கு மாத்திரைகள் எடுக்கணும், தொடர்ந்து வந்து மாத்திரைகள் லைஃப் லாங் எடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆர்ஏ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கொள்ள முடியும். நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 400-500 இருந்த பேஷண்ட் கூட வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் மருந்துகள் கொடுத்து அந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கும். அதனால நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட மருத்துவமனைக்கு முடக்குவாதம்ல வந்து நம்ம ஆட்டோமியூன் டிசீஸாக இருந்தாலும் ஒரு முழுமையான தீர்வு இருக்கு, நீங்கள் கவலைப்பட வேணாம் சார். தொடர்ந்து நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க மேம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? அடையாளந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? பேர் நிர்மலா. நிர்மலா மேம். சரிம்மா, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேக்கலாம். சரி. வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு வந்து 44 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா. வேற படுத்துக்கிட்டே இருக்கும்போது விழுந்து படுத்துட்டு இருந்தா லெஃப்ட் சைடு தலை மறுத்து போகுது மேம். ஓகேம்மா. அது எதனாலன்னு தெரியல. சரிங்கம்மா. கழுத்து வலி கை வரலங்க. கழுத்து வலி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்ல மேம். அவருக்கு இருக்குது மேம். அவனுக்கு 22 வயசு ஆகுது. சரிங்கப்பா. இப்போ நமக்கு எந்த சைடு வந்து நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து தூங்குறோம் இல்லை ரைட் சைடு தூங்குறோம், அந்த சைடு வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு
ரத்த ஓட்டம் வந்து நமக்கு ப்ராப்பரா போகல மேம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் அந்த மாதிரி மருத்து போகுது. சரிங்கப்பா, நமக்கு எந்த சைடு வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகலையோ அந்த சைடு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போகாது. இப்போ கழுத்து பகுதிகளில் நமக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டுருந்துச்சு, நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகலை, இல்லை ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து மருத்து போகிற தன்மைகள் இருக்கும். இப்போ விரல்களில் வந்து நமக்கு வந்து மருத்து போகுது அப்படின்னா நம்மளுடைய கழுத்தெலும்புகள்லேருந்து நமக்கு ரெண்டு ஷோல்டருக்கும் பிரிஞ்சு அங்கேருந்து ரத்த ஓட்டம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். நரம்புகள் வந்து நம்ம விரல் நுனிகள் வரலையும் வர ஆரம்பிக்கும். அதில் வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டுருந்துச்சு, ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போகலை அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து மருத்து போகிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மருத்து போகிற தன்மை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மருத்து போகிற தன்மைகள் மட்டும் இருக்கும். இதுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து வர்மா தெரப்பி வந்து நம்ம பண்ணோம், மசாஜஸ் கொடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னாவே அந்த மருத்து போகிற தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இது கூட டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி வந்து செய்யலாம், அதாவது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு தலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மருத்து போகிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் வர்மா தெரப்பீஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மருத்து போகிற தன்மையும் வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடுகு வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம மருத்துவம் எடுக்காமல் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் வந்து நம்மளுடைய கழுத்து பகுதிகள் முதுகு பகுதிகளில் வந்து படும்பொழுது நமக்கு அது வந்து பேச்சஸாக மாறி ஒரு சில பேருக்கு வந்து ரெட் ரெட் டாட்ஸாக வந்துருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த அதுலேருந்து வந்து ஸ்கின் வந்து பீல் ஆகி நமக்கு வர ஆரம்பிக்கும், பிளாக் கலரில் வந்து தடித்து அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப தடிப்பாக இருக்கிற மாதிரி பேச்சஸ் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, நமக்கு பொடுகு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆரம்ப நிலையிலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அந்த பொடுகு வந்து படுற இடங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பேச்சஸ் வராமல் ஸ்கின் டிசீஸ் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வந்து அகத்தியிலை வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து நல்லா சாறு எடுத்துட்டு அது கூட வெந்தயம் வந்து ஊற வச்சு அதையும் ரெண்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தலைப்பகுதிகளையும் அந்த உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த அந்த நான் சொன்ன அந்த இலைச்சாரும் வெந்தய தண்ணியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வாரம் இரண்டு முறை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடுகு தொந்தரவுகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து நமக்கு பொடுகு இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுக்கணும், நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் முழுமையாக வந்து அந்த பொடுகு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன் சொல்ல வேறு ஏதாவது தெரப்பி மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் ஃபார்ம் ஆனால் அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், திரும்பவும் ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த முதுகு பகுதிகள் இருக்கிறதுக்கு நீங்கள் வெட்பால இலை வந்து எடுத்துக்கலாம், கோகோனட் ஆயிலோட போட்டு நல்லா ஒரு மூன்று நாள் சூரிய ஒளியில் வந்து வச்சு எடுத்துட்டு அந்த பேச்சஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த முதுகு பகுதியில் இருக்கிற வந்து அந்த பேச்சஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளுக்கு வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் பொடுகுக்கு அப்படின்னா தான் திரும்ப ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆக இருக்கும். நம்மளோட மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து வர்மா தெரப்பீஸ் பஞ்சகர்மா தெரப்பீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பொடுகு தொந்தருக்கும் உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். டி நகரில் நம்ம மருத்துவமனை இருக்குது. தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம் வந்து ராஜபாளையம் கணேசன் பேசுறேன் மேம். உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் பா, சொல்லுங்க. பா எனக்கு எனக்கு வந்து வயசு 48. ஓகே சொல்லுங்க பா. வயசு வந்து 43. ஓகே சொல்லுங்க. நாங்கள் ரெண்டும் சேர்ந்து இருந்தா யூரினை விட்டு விட்டு போதும் மேம். குளிர் காத்து அடிக்குது, தலைவலிக்கு. ஓகே. ஆனா சேர்ந்து இருக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் உடம்புக்கு இல்ல. சரிங்கப்பா. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா? இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்கப்பா. நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருது. சரிங்கப்பா. நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து வலிகள் இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து விட்டு விட்டு வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூரின் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின் கல்ச்சர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இதுக்கு வந்து வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னாவே நம்ம பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு யூரின் கல்ச்சர் மட்டும் பார்த்துட்டு நம்மளை மருத்துவமனையில் நேரில் போய் பாருங்கள். அதில் ஏதாவது நமக்கு ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கணும். என்னோட கொஸ்டின் டாக்டர் கிட்ட கேக்கலாம்.
மேடம் எனக்கு கர்ப்பப்பை லெஃப்ட் சைடு வந்து பெயினா இருக்கு மேடம். ஓகேப்பா. 3 மந்த்ஸ் வந்து எனக்கு பீரியட்ஸ் வரல. ஓகே. என்ன மேம் பண்ணலாம்? என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 28. சரிங்கப்பா. மேரிடா அன்மேரிடா? மேரிடு. சரிங்கப்பா. ஏற்கனவே லேப்ரோஸ்கோபி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எனக்கு கன்சீவ் ஆனேன். ஓகேப்பா. இப்போ 3 மந்த்ஸா வரலையா இல்லை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வருதுங்களா? எனக்கு இப்போ இரகுலர் பீரியடாக தான் இருக்கு மேம். சரிங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இரகுலர் பீரியட்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் சிம்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்து மாதம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அந்த நீர்க்கட்டிகள் வந்து அது வழியாகவே நம்ம கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நமக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் வலிகள் இருக்கும். அடிவயிற்று பகுதிகள் நம்ம மோஷன் வந்து ப்ராப்பராக போகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அடிவயிற்று பகுதிகளில். இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம அந்த நீர்க்கட்டிகள் ஏற்கனவே வந்து நம்ம லேப்ராஸ்கோபி பண்ணியிருந்தால் கூட திரும்ப வந்து நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை எதனால இந்த தொந்தரவுகள் இருக்குது, உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் திரும்பவும் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ 3 மாத காலங்களாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஹார்மோனல் டெஸ்ட்டும் வந்து நம்ம எடுத்து அதற்கு எதனால் வந்து உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்துக்கூட நேரில் போய் பார்க்கலாம். நம்ம நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி, இல்லை யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்டு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி அது வழியாகவே அந்த கட்டிகளை வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசோக மரப்பட்டை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 5 கிராம் அந்த அசோக மரப்பட்டை சூரணம் வந்து எடுத்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே நம்ம கர்ப்பப்பையை வந்து இயற்கையாகவே வந்து அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ஃப்ரீயாக நமக்கு அதை வெளியில் வரதுக்கான மருத்துவம் வந்து இந்த அசோகப்பட்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸை வந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு வெளிப்படுறதுக்கு அது உறிஞ்சு வரத்துக்கு இந்த அசோகமட்டை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கஷாயம் டெய்லி நீங்கள் ஒரு 48 டேஸ் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அந்த நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் ஆச்சு அப்படின்னாவே அந்த கட்டிகளும் வந்து பீரியட்ஸ் வழியாகவே கரைஞ்சி வரும். நம்மளோட மருத்துவமனையிலேருந்து நம்ம பிசிஓடிக்கு யூட்ரைன் ஃபைபர்டுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மருத்துவம் கொடுக்குறோம். இதுக்கு வந்து லேப்ராஸ்கோபி தான் பண்ணணும், இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி யூட்ரஸே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ரிப்போர்ட்ஸில் இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை ஃபைபர்டு கட்டிகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில நேரில் போய் பாருங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். ஆ குட் மார்னிங் மேம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மேம் என் பேர் வள்ளிங் மேம், ஜோடிங் நல்லூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஆ ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்ப்பா, சொல்லுங்க. மேம் என் பேர் வள்ளிங் மேம், ஜோடிங் நல்லூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் மேம் டி நகரில் 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. மேம் முடக்க வாதத்துக்கும் சரியா சிசுமும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேங்க மேம். 8 மாசமா பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்ததுங்க மேம். சோரியா சிசும் ப்ராப்ளம் அந்த வலி எல்லாம். சரிங்கப்பா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வர்றது கிடையாதுங்க மேம். இப்போ ரொம்ப சோரியா சிசும் படப்படைய ஆயிடுச்சுங்க மேம். தலை ஃபுல்லா திருப்பி வலி ஆரம்பிச்சிச்சுங்க மேம். சரிங்கப்பா. இப்போ நமக்கு சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப நிலையில நம்ம மருத்துவம் எடுக்கணும், இல்லை நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ 6 மாத காலங்கள் தொடர்ந்து மருத்துவம் எடுத்தேன், திரும்பவும் எனக்கு பேச்சஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் கொடுக்கும்பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கும் வந்து நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். அப்போ நமக்கு வந்து பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நமக்கு மன அழுத்தம் இருந்துச்சு இல்லை ரொம்ப கவலைகள் இருந்துச்சு இல்லை வேற ஏதாவது ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளுடைய அந்த WBC கவுண்ட் வந்து உற்பத்தி ஆகிற தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்போது நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி நமக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆச்சு, நம்ம லேட் நைட் தூங்குறோம், நமக்கு உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாகுது, மூளை சூடு நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நமக்கு சோரியாசிஸும் சரியில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முடக்குவாத நமக்கு ஆரிய ஃபேக்டரும் வந்து ஆட்டோமின் டிசீஸ்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அது அதிகப்படுத்துறதுக்கான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், நம்ம உணவுகள்லையும் சரி நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்மளுடைய மூளை சூடு வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வேறு ஏதாவது அலர்ஜியான இப்போ நம்ம மருத்துவம் கொடுக்கும்பொழுது பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் கொடுக்கும்பொழுது இப்போ அலர்ஜியான உணவுகள் இப்போ அந்த சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கும்போது இல்லை காய்கறிகள் எடுக்கும்போது சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு அது அலர்ஜி ஆச்சு, நமக்கு இச்சிங் வந்து அதிகமாகுது இல்லை அந்த ஸ்கேல்ஸ்
வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு அலர்ஜியான விஷயம். அப்போது அந்த அலர்ஜியான விஷயங்கள் வந்து நம்ம உணவுகளை வந்து சேர்த்துக்காமல் இருந்தோம், ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், நமக்கு மூலச்சூடு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகாதுமா. இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெட்பாலை எடுத்துக்கலாம், வெட்பாலை இலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் எடுத்து அந்த அந்த ஆயில் வந்து நனையிற அளவுக்கு அந்த வெட்பாலை இலையை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 நாட்கள் வந்து சூரிய ஒளியில் வந்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பர்பிள் கலரில் அந்த ஆயில் வந்து மாறிடும். அந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து சொரியாட்டிக் பேச்சஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து இளம் சூடான வெயிலில் காலையில் ஒரு 7 to 7:30 அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் காமிச்சிங்க அந்த பேச்சஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாத் பவுடர் அந்த மாதிரி வச்சு குளியல் பொடிகள் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்து இந்த சொரியாசிஸ் வந்து அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கணும். அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம ரத்தத்துல கூடிய அலர்ஜிஸை பார்த்து அதற்கேற்ற மாதிரி தொடர்ந்து வந்து மருத்துவம் எடுத்துக்க சொல்லுவோம். அது வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அதோட அளவுகளோ டானிக்ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முழுமையாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் தான் நம்ம சோரியாசிஸ்க்கு முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வந்து நம்ம சொந்த முறையில் வந்து நம்ம மூலிகைகள் வச்சு தயாரிக்கிறதுனால தான் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம சுகருக்கு அதாவது நம்ம சோரியாசிஸ்க்கு இப்போ சுகருக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டோமின் டிசீஸ் நமக்கு நிரந்தர தீர்வு இல்லாத நோய்களுக்கு கூட நம்ம முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்துக்கலாமா? நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் மேம், இப்போ வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி சொன்னீங்க இல்லையா, நார்மலாக லேடிஸ் ஜென்ஸ் வந்து நார்மலாக 3 liter, 5 liter, 8 liter வரைக்கும் இப்போ குடிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ லிட்டர் வந்து நார்மலாக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறவங்க குடிக்கலாம், இல்லை ஒருவேளை ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா லேடிஸ் ஆர் ஜென்ஸ் எந்த மாதிரி தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கணுமா இல்லை ஜாஸ்தி பண்ணிக்கணுமா? ஓகே, இப்போ கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து நம்ம வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் எடுக்குங்கிறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போது நார்மலாக வந்து ஒரு பர்சன் ஒரு ஹெல்த்தி பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters வரலையும் நம்ம வந்து தண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 5 liters எடுக்கிறேன் இல்லை 8 liters எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு அது வேலைப்பாடுகள் வந்து அதிகமாகும்போது நமக்கு செயலிழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இன்டேக் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 3.5 liters எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டைஜஷனுக்கும் வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுடைய வளர்ச்சிக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு நம்ம உடம்புல நடக்கக்கூடிய வளர்ச்சி எல்லா மெட்டபாலிசத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் இன்டேக் வந்து நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters வாட்டர் இன்டேக் வைத்தாவே போதும். நம்ம கிட்னியோட அந்த தாது உப்புக்கள் வந்து நமக்கு சேராமல் நமக்கு அந்த யூரியா கிரெட்டின் இந்த மாதிரி உப்புக்கள் வந்து நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகாமல் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய தேவையற்ற தாது உப்புகள் வந்து நம்ம ப்ராப்பராக இன்டேக் ஆஃப் வாட்டர் எடுக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூரின் வழியாக வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு சிறுநீர் பெருக்கித்தன்மை உள்ள நீர் சார்ந்த காய்கறிகள் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூரின் வந்து நம்ம சரியாக வந்து நம்ம வேலையினால நம்ம தண்ணி அதிகமாக எடுத்துக்கல அப்படின்னாலும் இல்லை நம்ம லேட் நைட் வந்து தூங்குறோம் நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகுது இல்லை நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை ஒரு சில பேர் வந்து யூரின் பாஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த யூரின் வந்து வந்தால் கூட நமக்கு வேலையினாலையோ இல்லை ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்தன்மையினால யூரின் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து பாஸ் பண்ணாமல் லேட்டாக வந்து பாஸ் பண்ணுவாங்க. யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு யூரின் பாஸ் பண்ணுங்கிற அந்த சென்சேஷன் வந்த உடனே நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் கொடுக்குற அதே தண்ணி வந்து எடுத்துக்காமல் உணவுகள் எடுக்கும்போது மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க, மற்ற நேரத்தில் வந்து தண்ணி எடுக்கணுங்கிற விஷயமே வந்து தெரியாமல் இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து உணவு எடுக்கும்போது மட்டும் வந்து வாட்டர் கொடுக்காமல் மற்ற நேரங்களையும் வந்து நம்ம தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து டீச் பண்ணும். அதே மாதிரி பெரியவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைகள்னால இல்லை நமக்கு இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நடந்து போகிற தூரத்தில் தான் நமக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம போய் இந்த வேலையினால அந்த வாட்டரை வந்து தாகம் எடுத்தால் கூட இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம். நமக்கு தாகம் ஏற்படும்போது நம்ம வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டோம் இல்லை நம்ம இடையில வந்து நமக்கு
டீஹைட்ரேஷன் ஆகும்பொழுது நம்ம வந்து தண்ணி உணவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லை தண்ணி வந்து ப்ராப்பராக எடுக்கல அப்படின்னா, அப்போ குழந்தைகள் வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்கூல் போகிறதுனால நம்ம சரியாக வந்து கவனிக்கல அப்படின்னா, நம்ம வாரம் ஒரு முறை நீர் காய்கறிகள் வந்து உணவுகளை வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த உப்புக்கள் அது எல்லாமே வந்து நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு கிளென்ஸ் ஆகிடும். எப்படி வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறோமோ, இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு, செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, நம்ம உடம்பு இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம எப்படி வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர் காய்கறிகள் சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு யூரின் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், கிட்னியோட செயல்பாடும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணலாம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம நீர் சார்ந்த காய்கறிகள், அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முள்ளங்கி, பீர்க்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி உணவுகள் வந்து உணவுகளில் கொடுத்தோம் குழந்தைகளுக்கு அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணுறது வந்து சிறுநீர் பெருக்கி தன்மை வந்து இயல்பாகவே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப கிட்னில ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம பாத்துக்க முடியும், கிட்னியோட செயல்பாடும் வந்து நமக்கு நார்மலா இருக்கும். இந்த மாதிரி வந்து உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம அதிகமான அளவுகளும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி குறைவான அளவுகளையும் எடுக்கக்கூடாது. ஒரு 3-3.5 லிட்டர் மட்டும் நம்ம உணவு டெய்லி வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாம பாத்துக்கலாம், கிட்னியோட செயல்பாடும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ரெகுலரா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது ஃபாலோ பண்ணாலே போதும். தேங்க்யூ டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். நான் கம்பத்துல இருந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்துல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சந்திரலேகா. சரிம்மா, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேக்கலாம். 67 வயசு ஆகுது மேடம். எனக்கு தொப்புளுக்கு மேல எனக்கு வயிறு வந்து கொஞ்சம் லேசா வீங்கின மாதிரி இருக்கு. அதை பார்த்து இந்த ஒரு மாசமா சரிங்கப்பா. வேற கீழ் பக்கத்துல கைதா இருந்துச்சு. அதுக்கு இது கலச்சிக்காய் பொடி சாப்பிட்டுக்கிட்டு வரேன் மேடம். சரிங்கப்பா. ஓகே. வெளியில உங்களுக்கு வந்து வீக்கம் மாதிரி தெரியுதுங்களா வயிற்று பகுதிகள்ல? வீக்கமா தெரியல, தொப்புளுக்கு மேல வந்து கொஞ்சம் லேசா அதப்பா இருக்கிற மாதிரி தெரியுது மேடம் எனக்கு. சரிங்கப்பா. செரிமானம் கரெக்டா இருக்குங்களா? செரிமானம்லாம் நல்லா இருக்கு மேடம். நைட்டு ரொம்ப சாப்பிட மாட்டேன். ரெண்டு வேளைக்கு நல்லா சாப்பிடுறேன் மேடம். நல்லா செரிமானம் எல்லாம் இருக்கு. பழங்கள்ல எதுவுமே சாப்பிடுறேன் மேடம். எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் அத சரி பண்ற மாதிரி உடற்பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுக்கிறேன் நான் வீட்டுல. சரிங்கப்பா. இப்போ நமக்கு தொப்புள் பகுதிகளில் வந்து நமக்கு வீர்ப்பம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். நமக்கு அந்த வாய்க்கல் வத நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு ரிப்பீட்டடாக அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த குடல் பிதுக்கம் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து இப்போ ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நமக்கு வீக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து மருத்துவம் எடுத்துக்கிறத விட அது எதனால் உங்களுக்கு அந்த வீக்கம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். இப்போ அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணும். அதனால் நம்மளோட மருத்துவம் போய் நேரில் பாருங்கள் எதனால் அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா. நான் வந்து பிரேம் பேசுறேன், சென்னையில இந்த அம்பத்தூர்ல பேசுறேன். ஓகே, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட குவெஸ்டின் டாக்டர் கிட்ட கேக்கலாம். எனக்கு வந்து பீரியட் வந்து மேரேஜ் முடிஞ்சு 2 மந்த் ஆகுது. 2 மாசமா எனக்கு வந்து பீரியட் வரல. 3 மாசம் ஆச்சு பீரியட் வராம. ரொம்ப 1 வாரமா தலை சுத்திட்டே இருக்குது. ஓகேப்பா. இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து இப்போ நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா, இப்போ வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு காட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப அவசியமான ஒன்று. நமக்கு வந்து ப்ரெக்னன்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கார்டு வாங்கிட்டு நம்ம யூரின் வந்து நம்ம விட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டபுள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அப்டமன் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பையில் என்ன தொந்தரவுகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணும். நீங்கள் ஒரு காட் டெஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ்ஜி ஸ்கேன் நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வரலையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு காட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் நேரில் எடுத்துகிட்டு நம்மளுடைய மருத்துவமனை பார்க்கலாம். டி நகர்லேயே நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. தேங்க்யூம்மா. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்களா? இங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கய்யா. பேர் பாலாஜி.
ஓகே, உங்களோட க்வெஸ்சன் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஆ ஓகே மேடம். ஓகே, உங்களோட க்வெஸ்சன் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஆ ஓகே மேடம். வயித்துல புண்ணு இருக்கு மேடம். ஓகே, வயித்து வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, எப்பலாம் வலி இருக்கு? சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருக்குங்களா, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்குங்களா வலி? எரிச்சல் இருக்கா? சாப்பாடு போட்டாலே வந்து வயித்து வலிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? ஆ அதெல்லாம் ஃப்ரீயா போகுது மேடம். பசி நல்லா எடுக்குதுங்களா? ஆ பசிலாம் எடுக்குது, இருந்தாலும் வயித்து அப்பப்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்க சார். இப்போ நமக்கு வந்து வயிற்று பகுதிகளில் வந்து அல்சர் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுத்தாலும் சரி நமக்கு வலிகள் இருக்கும். அதே மாதிரி உணவு எடுக்கலை அப்படின்னாலும் ஆசிட் செக்ரேஷன் வந்து நமக்கு அந்த புண்களில் படும்போது வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு, இதுக்கு முன்னாடி நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு மந்தம் ஏற்பட்டு அந்த வாயுக்கள் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் நம்மளுடைய மேலெழும்பி வரும்பொழுது தான் நமக்கு நம்மளுடைய மியூக்கஸ் லேயரை வந்து நமக்கு வந்து அது இரிட்டேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சதக்குப்பை வந்து வாங்கிக்கோங்க. அது ஒரு 50 கிராம் வாங்கிட்டு இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம் வாங்கிக்கலாம். ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த குடல் பகுதிகளில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நல்லா ஆற ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரஷ் பண்ணிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கும்பொழுது நம்மளுடைய தொண்டை பகுதியிலேருந்து நம்ம குடல் பகுதி வரலாம் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பசி எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நேரம் தவறி வந்து உணவு எடுக்கிறதுனாலையும், நமக்கு பசித்தன்மை ஏற்படும் பொழுது நம்ம உணவுகள் எடுக்காமல் லேட்டாக எடுத்துக்கிறதுனாலே தான் நமக்கு வந்து அல்சர் அப்படிங்கிற அந்த விஷயமே நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இல்லை நமக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் உணவுகள் ஒரு 1/2 hour வந்து நம்ம முன்னப்பின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் மார்னிங் வந்து சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து மதியம் இந்த மாதிரி லேட் லேட்டாக வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நமக்கு பசி எடுக்கும்போது ஒரு 1 hour அந்த மாதிரி ஆசிட் செக்ரேஷன் நமக்கு ரெடியாக இருக்கும்பொழுது நம்ம உணவுகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த புண்களில் அந்த ஆசிட் படும்போது இன்னும் வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உணவுகளில் வந்து வாரம் 2 முறை நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களுக்கு, பெப்டிக் அல்சர், டியோடின் அல்சர், இது எல்லாத்துக்குமே வந்து மருத்துவம் கொடுக்குறோம். இப்போ அல்சர் அப்படிங்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு அந்த புண்களை ஆற்றுறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்பராக திரும்ப திரும்ப அந்த புண்கள் ஏற்படாமல், நம்ம உணவுகள் எடுத்தால் கூட நமக்கு வந்து செரிமானம் கரெக்டாக நடந்து பசிங்கிற அந்த உணர்வு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அல்சர் இருக்குது, நம்ம உணவு எடுத்தால் எனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உணவே எடுக்காம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால வந்து ப்ராப்பரா உணவெடுங்க. நம்மளோட மருத்துவமனை மயிலாடுதுறை இருக்கு, நீங்க நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பா அல்சர் வந்து வித்தின் ஒரு 1 weekலயே அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்கள் எடுக்கும்போது திரும்ப அந்த குடல் பகுதிகள் இருந்தாலும் சரி, இல்ல வயிற்று பகுதிகள் இருந்தாலும் சரி, அந்த மியூக்கஸ் லேயர் வந்து திரும்ப இரிட்டேட் ஆகாத மாதிரி வேணும் மருத்துவம் கொடுப்பாங்க. நீங்க நேரில் போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. இதுவரைக்கும் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்மளுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் வேற ஒரு ஷோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.